ஆரோக்கியத்திற்கு தூக்கம் மிக முக்கியம். உங்கள் உடல் தன்னை சரி செய்யும் போது உங்கள் மூளை அரிய தகவல்களை ஒருங்கிணைக்கிறது. உங்களுக்கு போதுமான ஓய்வு கிடைக்காத போது இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் உடல் பருமன் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல சவால்களால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் செரிமான அமைப்பு தொடர்ந்து செயல்படுகிறது. இருப்பினும் இது சற்று மெதுவாகிவிடும். ஏனென்றால் நீங்கள் மயக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை. இந்த நேரத்தில் இந்த பகுதியில் உள்ள திசுக்களும் தங்களை வளர்த்து சரி செய்து மீண்டும் உருவாகின்றன. செரிமான அமைப்பு இந்த செயல்முறைகளுக்கு எரிபொருளாக பகலில் உட்கொள்ளும் குளுக்கோஸை பயன்படுத்துகிறது. இருப்பினும் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் முன் உடனடியாக ஒரு பெரிய உணவை சாப்பிட்டிருந்தால் நீங்கள் செரிமான அமைப்புக்கு ஓய்வெடுக்க போதுமான நேரம் கொடுக்கவில்லை. நீங்கள் தூங்கும்போது உங்கள் செரிமானம் தொடர்கிறது. இதன் விளைவாக நெஞ்சரிச்சல், அஜீரணம், அமில ரிஃப்ளக்ஸ் அல்லது பிற விருப்பத்தகாத தூக்கத்தை சீர்குலைக்கும் அறிகுறிகளுடன் எழுந்திருக்கலாம். நீங்கள் தூக்கத்தை இழக்கும்போது பசியுடன் இருப்பதை எப்போதாவது கவனித்ததுண்டா? ஓய்வில்லாத ஹார்மோன் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துகிறது. கிரைலின் என்ற ஹார்மோன் உங்களை பசியடைய செய்கிறது. இது லெப்டின் என்ற ஹார்மோனை விட அதிகமாக உள்ளது. ஒருவருக்கு போதுமான தூக்கம் கிடைக்காத போது அவர்கள் அதிக மன அழுத்தத்தை உணரக்கூடும். இதனால் செரிமான அமைப்பு சீர்குலையப்படுகிறது. நீங்கள் மன அழுத்தத்தை அனுபவிக்கும் போது உங்கள் உடல் ஃப்ளைட் அல்லது ஃபைட் பயன்முறையில் உள்ளது. பெரும்பாலான இரத்தம் மற்றும் உங்கள் ஆற்றல் வளங்கள் உங்கள் கால்கள் மற்றும் உங்கள் மூளையின் சில பகுதிகளுக்கு திருப்பிவிடப்படுகின்றன. செரிமானம் உண்மையில் நின்றுவிடுகிறது. இது மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். ஒவ்வொரு நாளும் உடல் வழியாக சுழலும் ஹார்மோன்கள் மற்றும் ரசாயனங்கள் நுட்பமான சமநிலையை பராமரிக்கிறது. தூக்கத்தை பாதிக்கும் முதன்மை ஹார்மோன்களில் இரண்டு மெலட்டோனின் மற்றும் கார்டிசோல் ஆகும். மாலையில் மெலட்டோனினின் அளவு உயர்ந்து உடலை தூக்கத்திற்கு தயார் செய்கிறது. காலையில் 1 முதல் 4 வரை நிலைகளில் உச்சமாக இருக்கும். பின்னர் உடல் மெலட்டோனின் கார்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோனை மாற்றத் தொடங்குகிறது. கார்டிசோலின் ஊக்கம்தான் படுக்கையிலிருந்து குதித்து உங்களை நாளையை தொடங்க உதவுகிறது. இந்த சுழற்சியுடன் தொடர்புடைய மெலட்டோனினின் முன்னோடியான செரட்டோனின் என்ற நரம்பு கடத்தியின் உற்பத்தி ஆகும். இது பெரும்பாலும் குடலில் காணப்படுகிறது. எனவே செரிமான சவால்கள் மற்றும் தடைகள் இருக்கும்போது இந்த செரட்டோனின் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது மெலட்டோனினாக மாற்றப்படுவதை தடுக்கிறது. அது நிகழும்போது மெலட்டோனின் உற்பத்தி குறைகிறது, கார்டிசோலின் அளவு அதிகரிக்கிறது, மேலும் தூக்கமில்லாத இரவுகளின் சுழற்சியை தொடங்குகிறது. சிறந்த குடல் ஆரோக்கியத்திற்காக படுக்கைக்கு முன் பெரிய உணர்வை தவிர்த்து சரியான நிலையில் தூங்க வேண்டும். பகல் நேரங்களில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும். மூலிகை சப்ளிமெண்ட்ஸ்களை நாம் உள்கொள்ள வேண்டும். படுக்கைக்கு சரியான நேர வழக்கத்தை பின்பற்ற வேண்டும். பின்னர் நம் டயட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். தூக்கத்திற்கும் உங்கள் செரிமானத்திற்கும் இடையிலான தொடர்பு ஓரளவு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை பற்றி நினைக்கும் போது அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக நரம்பு மண்டலத்தில் 2 உட்பிரிவுகள் உள்ளன. பாராசிம்பத்தட்டிக் ஓய்வு மற்றும் செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் ஃப்ளைட் அண்ட் ஃபைட் என்று அழைக்கப்படும் அனுதாபம். நரம்பு மண்டலங்களின் சமநிலையில் இருக்கும்போது அது தூக்கம் மற்றும் உங்கள் செரிமானம் உள்ளிட்ட உடலின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் பாதிக்கிறது. எனவே நாம் அனைவரும் நல்ல தூக்கத்தினை எடுத்து சிறந்த செரிமானத்தினை வளர்ப்போம். நன்றி.